ஆண்டவரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்து இனிய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த புதிய நாள் புதிய நம்பிக்கை தின தியானத்தின் மூலமாய் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஹல்லேலூயா. இன்றைக்கு கூட கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை என்ன எடுத்து வாசிக்க கேட்போம். எரேமியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 31:16 வசனத்தை வாசிக்கப்போம். உன் கிரியைகளுக்கு பலன் உண்டு என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. எவ்வளவு அற்புதமான அமேன் தீர்க்க தரிசன வார்த்தைகளை கர்த்தருங்க எழுதி வைத்து இருக்கிறார். பாருங்க, உன் கிரியைகளுக்கு பலன் உண்டு. தேவ பிள்ளைகளே, எத்தனை கிரியைகளை அமேன் ஆங்கில வேதாமத்தில் பார்த்தீங்கன்னா ஒர்க் என்று சொல்லப்பட்டிருக்கு. நீங்கள் பட்ட பிரயாசங்கள், நீங்கள் எடுக்கிற காரியங்கள், நீங்கள் செய்கிற வேலைகள், நீங்கள் எடுக்கிற முயற்சிகள், இப்படி பல காரியங்களை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஹல்லேலூயா. நீங்கள் செய்கிற முயற்சிக்கு பலன் இருக்குது. நீங்கள் எடுக்கிற அமேன் வேலைகளுக்கு பலன் இருக்குது. இந்த கால வழியில் பரிசுத்தாவியனை உங்களை பார்த்து தான் சொல்கிறாரு, உன் கிரியைகளுக்கு பலன் உண்டு என்று கர்த்தர் சொல்லுகிறார். இது மனுஷன் சொல்லுங்க, ஆண்டவர் சொல்லுகிறார், கர்த்தர் சொல்லுகிறார். அப்போ கர்த்தர் சொன்னால் நிச்சயமாக பலனை கொடுப்பார். ஏன் நீங்கள் அவருக்கு பயப்படுறீங்க? நீங்கள் ஏன் சோர்ந்து போகிறீங்க? அவரை நம்பி வந்தவனுக்கு அவரால் நிறைவான பலன் உண்டு என்று கர்த்தர் சொல்கிறார். ரூத்தின் வாழ்க்கை நம்ம நன்கு அறிந்திருக்கிறோம். அவ்வளோ தான் முடிஞ்சு போன வாழ்க்கை. ஆனால் அந்த வாழ்க்கையை கர்த்தர் ஒரு துவங்கி எவ்வளவு அற்புதமாய் ஒரு அற்புதமான வாழ்வை உண்டு பண்ணார் அல்லவா? தேவ பிள்ளைகளை வெளிப்படுத்தல் 3:8 வாசித்து, நான் உன் கிரியைகளை நான் அறிந்திருக்கிறேன், உனக்கு கொஞ்சம் பலன் தான் இருக்குது, ஆனாலும் என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடியால் உனக்கு திறந்த வாசலை வைப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறாரு. இவ்வளவு பெரிய வாக்கு தத்துவங்களை, இவ்வளோ பெரிய காரியங்களை சொல்லியிருக்கும் போது நீங்களே நான் ஏன் பயப்படுறேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். தேவ பிள்ளையில உங்கள் கிரியைகளுக்கு பலன் உண்டு என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. எந்த கிரியைகளை சேர்ந்து கடந்த நாட்களில் தோற்று போயிட்டீங்க, பணத்தை இழந்து போயிட்டீங்க, ஒருவேளை உங்கள் அந்தஸ்தை இழந்து போயிட்டீங்க, ஒருவேளை மனுஷர்களை இழந்து போயிட்டீங்க, ஒருவேளை உங்கள் பலத்தை கூட இழந்து போயிருக்கலாம். தெய்வ பிள்ளையில ஆனால் இதுக்கப்புறம் நீங்கள் எடுக்கிற கிரியைகளுக்கு கர்த்தர் நிச்சயமாய் பலன் தர உண்மையில் தெய்வனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. அது மாத்திரம் இல்லாமல் யோசுவாவின் புஸ்தகம் 24:31 வசனத்தை வாசிப்பீங்கன்னா ரொம்ப அழகாக சொல்லப்பட்டிருக்கோம். வாசிக்க கேட்கலாம். யோசுவா உயிரோடு இருந்த சகல நாட்களிலும் கர்த்தர் இஸ்ரவேலுக்கு செய்த அவருடைய கிரியைகள் யாவையும் அறிந்து யோசுவாவுக்கு பின் வெகு நாட்கள் உயிரோடு இருந்த மூப்பருடைய சகல நாட்களிலும் இஸ்ரவேல் கர்த்தரை சேவித்தார்கள். ஆமென். கர்த்தர் செய்த கிரியைகளை பார்த்து கர்த்தரை சேவித்தார்களாம். ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எத்தனை விதமான கிரியைகளை கர்த்தர் செய்தார். ஆமென். செங்கடலை பிளக்க பண்ணினார், வானத்திலிருந்து மன்னாவை வரவழைத்தார், அங்கே பாதரட்சை தேய்ந்து போகலையா, வஸ்திரம் பழுதா போகலையா, தெய்வ பிள்ளையில் எவ்வளவு அற்புதமான கிரியைகளை செய்திருக்கிறார். உங்களுக்கு அவர் பலன் தராமல் இருக்க பாரா? உங்களை அவர் கைவிட்டுவாரா? யோசித்து பாருங்க, பயப்படாதீங்க, சோர்ந்து போகாதீங்க. நிச்சயமா உங்க கிரியைகளுக்கு பலன் உண்டு என்று கர்த்தர் சொல்லுகிறார். சொல்லிட்டாருன்னா நிச்சயமா பலன் கொடுப்பார். ஹல்லேலூயா. அது மாத்திரம் இல்லாம 2 புஸ்தகம் 15:7 வசனம் கூட வாசிப்பீங்கன்னா அங்க ஆசாவுக்கு ஒரு காரியத்தை சொல்லுவார், ரொம்ப அழகா இருக்கும். வாசிக்க கேட்கலாம். நீங்களோ உங்கள் கைகளை நெகிழ விடாமல் திடன் கொள்ளுங்கள், உங்கள் கிரியைகளுக்கு பலன் உண்டு என்றார். ஆமென். கிரியைகளை காணலையேன்னு சோர்ந்து போயிட்டு தளர்ந்து போயிடுச்சு உங்க கை, பயப்படாதீங்க, திடன் கொள்ளுங்க. இன்னைக்கு காலையில் பரிசுத்தாவியன் உங்களோட பேசுற, திடன் கொள், உன் கிரியைக்கு பலன் உண்டு, சோர்ந்து போகாத. ஏன் கலங்கி போகிறீங்க? ரூத்துக்கு பலன் கொடுத்த கர்த்தர், தெய்வ பிள்ளையில் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கிரியைகளை பலன் கொடுத்த கர்த்தர், இன்னைக்கு உங்களுக்கும் அவர் பலன் கொடுக்க உண்மையில் இருக்கிறார். சோர்ந்து போகாதீங்க, தைரியமா இருங்க. நிச்சயமா கர்த்தர் சொல்லுகிறாருங்க சொல்லப்பட்டிருக்கு, அவர் உங்கள் கைகளின் கிரியலுக்கு பலன் கொடுப்பார். கண்களை முடிச்சு வைக்கலாம். தகப்பனே, உமக்கு நன்றி சொல்லுமா, துதிக்கிறோம், ஸ்தோத்திரப்பா. அண்டவரே, உமக்கு நன்றி. எங்கள் கிரியைகளுக்கு பலன் தருகிற கர்த்தர் நீங்கள் தான், எங்களுக்கு பலன் தருகிற கர்த்தர் அப்பா. ஆமேன். அன்ற யார் யார் என்னென்ன அன்ற எஃபர்ட் எடுத்து அதில் கடந்த நாட்களில் தோற்று போய் ஒருவேளை பணங்கள் சில இழந்து நஷ்டமடைந்து ஒருவேளை பலனை இழந்து சோர்ந்து போயிருப்பாங்கன்னா, இன்னைக்கு இயேசுவின் நாமத்தினால அண்டவரே இவர்கள் ஆசீர்வதிப்பீராக. இவர்கள் எடுக்கிற எல்லா முயற்சிகளில் கிரியைகளில் பலன் வருவதாக நான் சபிக்கிறேன்ப்பா. இந்த நாளில் அந்த பலனை காண உதவிச்சு ஆசீர்வதியும் காணப்படுத்தும். மகிமை உமக்கு செலுத்துகிறேன். இந்த நாள் முழுதும் எங்களை கரம் பிடித்து நடத்தும். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே. ஆமென். ஆமென்.